Good morning, students. Now we are going to see the topic anti-colonial movements and the British of nationalism. காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் பத்தி இந்த லெசன்ல இப்ப நம்ம பார்க்க போறோம். On 23 June 1757, the Nawab of Bengal, Siraj ud Daula, was defeated by the East India Company at the Battle of Plassey. 1757 ல நவாப் பெங்கால் சிராஜ் ud Daula என்ன செஞ்சார்னா பிளாசி வார்ல தோத்து போயிட்டார். யார்கிட்டனா பிரிட்டிஷ்கிட்ட. The battle was orchestrated Robert Clive. Orchestrated by Robert Clive, commander in chief of the East India Company. யார்கிட்ட அப்படின்னா அந்த கமாண்டர் ராபர்ட் கிளைவ் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து என்ன செஞ்சார் தோத்து போயிட்டார். ஹூ மேனேஜ் டு கெட் கிளாண்டஸ்டைன் அப்படின்னா ரகசிய ஆதரவு. கிளாண்டஸ்டைன் அப்படின்னா ரகசிய ஆதரவு. சப்போர்ட் ஃப்ரம் மீர் ஜாஃபர். யா எதனால தோத்து போனாருன்னா மீர் ஜாஃபர் வந்து என்ன செஞ்சார்னா சிராஜ் உத்தவுலாவோட த அங்கிள் ஆஃப் சிராஜ் உத்தவுலா அண்ட் த சீஃப் ஆஃப் நவாப் ஆர்மி. இந்த சிராஜ் உத்தவுலாவோட ஆர்மி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆர்மிக்கு யார் லீடராக இருக்கா அப்படின்னா சிராஜ் உத்தவுலாவோட சித்தப்பா மீர் ஜாஃபர் வந்து என்ன செஞ்சார் ஆர்மி படைத்தலைவன் கேப்டனாக இருக்கிறார். இந்த மீர் ஜாஃபர் யாரோட லிங்காக இருந்திருக்காருனா பிரிட்டிஷ் அந்த ராபர்ட் கிளைவ் இருக்கார்ல அவரோட கனெக்ஷனாக இருந்தது சிராஜ் உத்தவுலாவுக்கு தெரியாது. நம்ம ஆளே நம்ம ஆட்களை தவிர்க்கிறதுக்கு பிரிட்டிஷோட வந்து என்ன செஞ்சுருக்காங்க கூட்டாக இருந்திருக்காங்க, சதி பண்ணியிருக்காங்க, சதி வேலை செஞ்சுருக்காங்க. இதனால தான் சிராஜ் உத்தவுலா என்ன செஞ்சார் தோத்து போனார். அவர் சித்தப்பா தான் காரணம் இவர் தோத்தது இருக்க. சரியா, கிளைவ் வாஸ் ஹெல்ப்டு பை த ஜெகத் சேத்து. இன்னொன்று என்ன அப்படின்னா ஜெகத் சேத் கிளைவ் அந்த ஜெகத் சேத் இருக்கார்ல, ஜெகத் சேத்னா மணி லெண்டர்ஸ் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, அவங்கள இப்படி வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சிராஜ் உத்தவுலா சொன்னார். அதனால இவங்களும் யாருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா ராபர்ட் கிளைவ்க்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஹூவர் அக்ரீவ்டு பை சிராஜ் உத்தவுலாஸ் பாலிசிஸ். த பேட்டில் ஆஃப் பிளாசி வாஸ் ஃபாலோடு பை த பிளண்டர் ஆஃப் பெங்கால். நிறைய வந்து என்ன செஞ்சிருக்கு இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் நிறைய பெங்காலில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது. பிளண்டர் மீன்ஸ் கொள்ளையடித்தல். பிட்வீன் 1757 அண்ட் 1760 த கம்பெனி ரிசீவ்டு 2 crores 25 lakhs. இது வந்து மிஸ்டேக்காக இருக்குது, கொஞ்சம் மாற்றி எழுதிக்கங்க, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 2 crores 25 lakhs. இப்போ சிராஜ் உத்தவுலா தோத்து போனதுனால யார் பெங்கால் நவாப் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஏன்னா பிரிட்டிஷோட சப்போர்ட்டில் தானே மீர் ஜாஃபர் வந்து இந்த இது தோத்து போனதுக்கு காரணம். அதனால் வந்து என்ன செஞ்சுருக்காங்க மீர் ஜாஃபரை பெங்காலோட நவாபாக நியமிச்சிருக்குது பிரிட்டிஷ். அதனால் இப்போ சிராஜ் உத்தவுலா வந்து தோத்துட்டார்ல, அதனால் மீர் ஜாஃபர் நவாபாக இருக்கிறதுனால மீர் ஜாஃபர் என்ன செய்யணும், பிரிட்டிஷ் தானே நியமனம் பண்ணியிருக்கு இவரை பெங்கால் தலை நவாபா, அதனால் ஒரு வருஷத்துக்கு 2 crore 25 lakhs வந்து என்ன செய்யணும் இவரை பதவியில் அமர்த்தினதுனால இவங்களுக்கு இனாமாக கொடுக்கணுமா லஞ்சம். சரியா, யார் கொடுக்கணும் மீர் ஜாஃபர் பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும். சரியா, ஏன்னா இவரை பதவியில் அமர்த்தினதுனால. மீர் ஹூ பிகம் த நவாப் ஆஃப் பெங்கால். த சேம் மணி வாஸ் லேட்டர் இன்வெஸ்டட் டு ப்ராப்பல் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் இன் பிரிட்டன் விச் ரேப்பிட்லி மெக்கானிஸ்டு த பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி. இந்த பணம் எதுக்கு உதவுச்சு அப்படின்னா தொழில்துறையில் புரட்சி ஏற்பட்டுச்சுல இங்கிலாண்டில், அதுக்கு வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா உதவியாக இருக்குது. எது நம்ம கொடுத்த அந்த 2 crore 25 lakhs பிரிட்டனில் தொழில் வளர்ச்சிக்கு வந்து என்ன செஞ்சிருச்சான் ரொம்ப உதவியாக இருந்துச்சான். ஆன் த அதர் ஹேண்ட் இந்தியா வாஸ் ரெடி டு பார்ட் ஆஃப் டி இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ். ஆனால் இந்தியாவில் தொழிலை முடக்கிறதுக்கு இது ரொம்ப பெரிய இதாக இருந்துச்சான். சரியா, அண்ட் ஃபோர்ஸ் டு கிரியேட் எ மார்க்கெட் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் பிரிட்டன். த பிளண்டர் ஆஃப் இந்தியா பை த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்டினியூடு ஃபார் அனதர் 190 இயர்ஸ். இது எப்போ வரைக்கும் நீடிச்சிச்சு அப்படின்னா 190 வருஷமாக நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறது வரைக்கும் ஆங்கிலேயர்களோட அடக்குமுறை வந்து நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஆஃப்டர் இன் திஸ் லெசன் த ஸ்டோரி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் எ வேரிடு ரேஞ்ச் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் இன் த இந்தியன் சப்கான்டினென்ட் ஃப்ரம் ஏர்லி அண்ட் மிட் 19th century ஏர்லி 20th century அவுட்லைன். அது வரைக்கும் வந்து என்ன செஞ்சிருக்கு நீடிச்சிருக்கு. ஓகே, பீசன்ஸ் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ்.
பீசன்ஸ் அண்ட் ட்ரைபல்னா விவசாயிகள் மற்றும் பழங்குடியினரோட எதிர்ப்பு. வில் த அர்பன் எலை ஆஃப் இந்தியா வாஸ் பிஸி ரெஸ்பாண்டிங் ஆஃப் த வெஸ்டர்ன் ஐடியா அண்ட் த ரிலேஷன் ரேஷனாலிட்டி பை என்கேஜிங் இன் வேரியஸ் சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்ஸ். A far more aggressive response to the British rule emerged in rural India. The traditional elite, the peasantry along with the tribe revolt. They were not necessarily seeking remove the British but rather the restorations of the pre-colonial. Navina karuthirukku pathila பிரிட்டிஷோட நவீன கருத்துக்கள் வந்து என்ன இருக்குன்னு அப்படின்னா சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்டு, அந்த சமூகத்தில் மாற்றங்கள் இருக்குதுல அந்த இதில் வந்து என்னன்னா நம்மளோட இந்தியாவோட பாரம்பரியத்தை வந்து என்ன செஞ்சிருவாங்க ரொம்ப நசுக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க இந்தியர்கள் பயந்தாங்க. பீசன்ஸு அண்டு ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸு எதுக்கு அப்படின்னா ரூரல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பாரம்பரியத்தையெல்லாம் அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க அழிச்சிருவாங்களோன்னு என்ன செஞ்சாங்க ரொம்ப பயந்தாங்க சரியா. இதனால் ஒரு இது இதனால் வந்து என்ன செஞ்சுருக்குன்னா ஆங்கிலேயரோட வெளியேறுவதை அவர்கள் இது பண்ணா காலனி முதல்ல இம்பீரியலிசத்துக்கு முன்னால் இருந்துச்சு பற்றியெல்லாம் நிலை என்ன நாட்டில் இருந்துச்சோ அது வந்து திரும்பவும் வரணும் ஆங்கிலேயர்களை வெளியேற்றணுங்கிறது மட்டும் இவங்களோட நோக்கம் இல்லை. முன்னால் நிலைமை பிரிட்டிஷ் காரங்க வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னால் எப்படி பாரம்பரியமாக இருந்தாங்களோ அந்த நிலை வந்து நீடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க சரியா. இதனால் எத்தனைனா தெர் ஆர் நியர்லி 100 பீசன்ஸ் அப்ரைசிங் டூரிங் பிரிட்டிஷ் ரூல். தே கேன் பி கிளாசிஃபைடு இன் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ். இதனால் 100 அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ரிபலியன் கிளர்ச்சிகள் வந்து நிறைய நடந்துச்சான். 100 அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து என்ன செஞ்சிச்சு பிரிட்டிஷை எதிர்த்து நிறையா ரிபலியன்ஸ் நடந்துச்சான். அதில் ஒரு சிலது குறிப்பிடத்தக்கது என்னன்னு பாருங்கள். ரெஸ்டோரேட்டிவ் ரிபலியன்ஸ் ஃபஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்டரேட்டிவ் ரிபலியன் என்ன அப்படின்னா ரெஸ்டரேட்டிவ் ரிபலியன் அப்படின்னா மறு சீரமைத்தலுக்கான கிளர்ச்சி சரியா. அஜிடேஷன்ஸ் ஆஃப் த டைப் ரிலேட்ஸ் டு அட்டெம்ப்ட் டு ரெஸ்டோர் ஓல்டு ஆர்டர் அண்ட் ஓல்டு சோசியல் ரிலேஷன்ஷிப். பழைய சமூக உறவை வந்து நீடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஏ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்டரேட்டிவ் ரிபலியன் மறு சீரமைத்தலுக்கான கிளர்ச்சி பழைய நிலை நீடிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. செகண்டு ரிலிஜியஸ் மூமெண்ட்ஸ் சமய இயக்கம் என்ன அப்படின்னா சச் அஜிடேஷன்ஸ் வேர் ரிலேட்டட் டு ரிலிஜியஸ் லீடர்ஸ் ஹூ ஃபவுட் ஃபார் த லிபரேஷன்ஸ் ஆஃப் த லோக்கல் பாப்புலேஸ் பை ரெஸ்ட்ரிக்டிங் சொசைட்டி ஆன் சர்டன் ரிலிஜியஸ் பிரின்சிபிள்ஸ். சீரம் இந்த ரிலிஜியன் அந்த மறுபடியும் மதத்தை சீரமைக்கிறது மூலம் மக்களை அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு விடுதலையும் வாங்கித்தரணும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கு இந்த ரிலீஜியஸ் மூமெண்ட்டு. இந்த மதத்தில் மட்டும் நம்ம பழைய நிலைமையை கொண்டு வரணும்னு இல்லை. ஏன்னா இவங்க எல்லாரும் கிறிஸ்டின்க்காக மாற்றிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டாங்க யாருன்னா இந்தியன் பீப்புள் சரியா. தேர்ட் ஒன்று சோசியல் பேண்டிட்ரி சமூக கொள்கை தலைவர்களை சமூக குற்றவாளிகள் சமூக கொள்கை சோசியல் பேண்டிட்னா சமூக கொள்கை என்னன்னா த லீடர்ஸ் ஆஃப் சச் மூமெண்ட்ஸ் வேர் considered criminal by the British and the traditional elite but were looked upon by their people as heroes or champions of their causes. இவங்களை வந்து சமூகத்திலையும் சமயத்திலையும் பழைய நிலைமையை கொண்டு வரணும் நம்மளுக்கு விடுதலை வாங்கித்தரணும் அப்படின்னு நினைச்சாங்கல்ல இவங்களை வந்து யார் குற்றவாளிகளாக கிரிமினலாக பார்க்குறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரவங்க சரியா. பிரிட்டிஷ் வந்து என்ன செய்து இப்படிப்பட்டவங்களை குற்றவாளிகளாக பார்க்குறாங்க. ஆனால் பொதுமக்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஹீரோ மாதிரி தெரியுது நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னலை வந்து காப்பாற்ற வந்த தலைவர்கள் அப்படின்னு அவங்க ரொம்ப ஹீரோ மாதிரி தெரியுது சரியா. நெக்ஸ்ட் ஒன் மாஸ் இன்சுரக்ஷன்ஸ் அப்படின்னா மக்களோட கிளர்ச்சி யூஸ்வலி லீடர்லெஸ் அண்டு ஸ்பான்டேனியஸ் அப்ரைசிங். சில நேரத்தில் திடீர்னு தலைவர்களே இல்லாமையும் என்ன நடந்திருக்கு கிளர்ச்சி நடந்திருக்கு புரட்சி நடந்திருக்கு. ஓகே சேஞ்சஸ் இன் த ரெவன்யூ சிஸ்டம் என்னெல்லாம் அந்த சேஞ்சஸ் ரெவன்யூ சிஸ்டத்தில் நில வரியில் வந்து என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு பாருங்கள் வருவாய் முறை மாற்றங்கள். த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெஸ்ட்ரிக்டட் த முகல் ரெவன்யூ சிஸ்டம் அக்ராஸ் இந்தியா இன் சச் எ மேனர் தட் இட் இன்க்ரீஸ் த மான்சியல் பேர்டன் ஆன் த பீசன்ஸ்.
நிலஜ் அதாவது முகல்ல முதல்ல இருக்கக்கூடிய முகல்ஸ் எம்பரர் அக்பர் இருந்தார்ல, அவருக்கு பின்னால் முகல் எம்பரருக்கு முன்னால இருந்த அந்த நிலம் மாறி பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நில சுமை நில வரியை வந்து என்ன செஞ்சிருக்கு மாத்தியிருக்கு. சரியா யார் மேல கொண்ட அந்த சுமையை இறக்கி வச்சிருக்கு அப்படின்னா பீசன்ஸ் அந்த விவசாயிகள் மேல. தெர் வாஸ் நோ விட் ஸ்ப்ரெட், தனி முதல்ல எல்லாம் தனி சொத்துரிமையே கிடையாது, தனிப்பட்ட சொத்தே கிடையாது முன்னாலையெல்லாம். யாரோட பீரியட்லனா ராஜாக்கள் பீரியட்ல. சரியா சிஸ்டம் இன் பிரைவேட் ஓனர்ஷிப், தனியா வந்து என்ன செய்ய முடியாது சொத்துரிமை கொண்டாடுற அளவுக்கு தனிப்பட்ட நபருக்கு சொத்து கிடையாது, இது இவனோட சொத்து அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே ராஜாவுக்கு சொந்தமானது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் இன் பிரிட்டிஷ் இந்தியா, இந்த நிலையை மாத்தணும் அப்படின்னு சொல்லி யாரு கொண்டு வர்ற அப்படின்னா பிரிட்டிஷ் கொண்டு வருது. ஓகே நெக்ஸ்ட் சப்ளட்டிங் ஆஃப் லேண்ட், நிலத்தை குத்தகைக்கு விடுறது எப்படி அப்படின்னு பாருங்க. இந்த பிராக்டிஸ் ஆஃப் லெட்டிங் அவுட் அண்ட் சப்ளட்டிங் ஆஃப் லேண்ட் காம்ப்ளிகேட்டட் த அக்ரேரியன் ரிலேஷன்ஸ். இந்த ஜமீன்தார் ஆஃபன் சப்ளட் லேண்ட் டு மெனி சபார்டினேட் லார்ட்ஸ் ஹூ இன் ரிட்டர்ன் கலெக்டட் எ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் த பீசன். திஸ் இன்க்ரீஸ்ட் த டேக்ஸ் பேர்டன் ஆன் த பீசன்ஸ். என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஜமீன்தார்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க லார்டு கிட்ட பெரிய பிரபுக்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட நிலத்தை கொடுத்து டேக்ஸ் வசூல் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க நிலத்தை லார்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த லார்டு பீசன்ஸ்கிட்ட வந்து என்ன செஞ்சிருக்காங்க நீ விளைஞ்சாலும் விளையாட்டாலும் இவ்வளவு தரணும் ஆங்கிலேயர்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க நில வரியை வந்து யார் மேல சுமத்துறாங்க அப்படின்னா விவசாயிகள் மேல. அது அவங்களால என்ன செய்ய முடியல, விளைஞ்சா தான் கொடுக்க முடியும், விளையிலேன்னா என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாதுல. அப்போ அவங்கள கஷ்டப்படுத்தி பட்டினி போட்டாவது இவங்களுக்கு டாக்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்து வந்துருச்சு. எங்கே அப்படின்னா இந்தியாவில் பீசன்ஸ் அப்ரைசிங் விவசாயிகளோட கிளர்ச்சி பீசன்ஸ் ரிவோல்ட் Peasants revolt began to erupt the early 19th century and continued till very end of British rule in India. இது எது வரைக்கும் நீடிச்சிச்சு அப்படின்னா அந்த 19th century ல இருந்து திரும்ப வந்து எப்போ வரைக்கும் revolt began erupt the early கடைசியாக முடிகிற வரைக்கும் என்ன செஞ்சிச்சு இந்த புரட்சி வந்து நீடிச்சிச்சு. Frasi movement. இப்போ ஒவ்வொரு சமயத்திலையும் ஒரு தலைவர்கள் வருவாங்க. Frasi movement. Frasi movement launched by ஹாஜி சரயத்துல்லா இன் 1818. அவர் எப்போ ஆரம்பிக்கிறார் அப்படின்னா கிராசிங் மூமெண்ட் லான்ச்சு இந்த இயக்கத்தை ஏற்படுத்தினது எப்போ அப்படின்னா 1818 ஃபராசி இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கு ஆஃப்டர் த டெத் இவர் இறந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஷராயத்துல்லா இன் 1839 வரைக்கும் அந்த பிராசி இயக்கம் இவருக்கு பின்னால. த ரிபலியன் வாஸ் லெட் பை சன் டுடுமியான். இவருக்கு பிறகு இவரோட மகன் வந்து இதை நடத்தினார். எந்த இதை பிராசி மூமெண்ட்டை இவர் பையன் வந்து என்ன செஞ்சார் செஞ்சார் இதை அந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்தினார். ஹூ கால்டு அப்பான் த பீசன்ஸ் நாட் டு பே டேக்ஸ். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மக்கள் யாரும் வந்து என்ன செய்ய வேணாம் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காரு இந்த டுடுமியான் சொல்றாரு. சரியா யாரும் மக்கள் வரியை கொடுக்க வேணாம் அப்படின்னு. இட் கெயின் பாப்புலாரிட்டி ஆன் எ சிம்பிள் டாக்ட்ரின்ஸ் தட் லேண்ட் அண்ட் ஆல் வெல்த் சுட் பி ஈக்குவல் என்ஜாய்டு பை த காமன் ஃபோல். சொத்து வந்து என்னது எல்லாருக்கும் சொந்தமானது, ஆல் வெல்த் எல்லா சொத்துமே எல்லாருக்கும் சமமானது, குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லாரும் ஈக்குவலாக வந்து என்ன செய்யலாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு யாரும் யாருக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா சராயத்துல்லாவோட பையன் வந்து டுடுமியான் வந்து என்ன சொல்றாரு சொல்றாரு. சரியா டுடுமியான் லைட் எம்பசிஸ் ஆன் த ஈகலைட்டேரியன் நேச்சர் ஆஃப் ரிலிஜியன் அண்ட் டிக்ளேர் தட் லேண்ட் பிலாங் டு காட். சொத்து யாருக்கு சொந்தமானதான் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா அப்ப அதனால என்ன செய்ய கூட வேணாம் யாரு வந்து என்ன செய்ய வேணாம் டாக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் கலெக்டிங் ரெண்ட் ஆர் லிவிங் டாக்ஸஸ் அதனால வரி யாருக்கும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இட் வாஸ் தெர்ஃபோர் அகெயின் டிவைன் லா லார்ஜ் நம்பர் ஆஃப் பீசன்ஸ் வேர் மொபிலைஸ்டு த்ரூ எ நெட்ஒர்க் ஆஃப் வில்லேஜ் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ இவரோட கருத்துகள் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதனால வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே இதாக பராசி இயக்கத்துக்கு வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. தேர் வேர் வைலண்ட் கிளாஸஸ் த்ரூ 1840 அண்ட் 1850 வித் த ஜமீன்தார்ஸ் அண்ட் த பிளான்டர்ஸ்
அந்த யாருக்கு யாருக்கும் இப்போ வந்து சுத்தமாக பிடிக்கலாம்னா ஜமீன்தாருக்கும் பிளான்டர்ஸ் பனி இப்போ பனி வே இந்த பயிரிடுவோர் இருக்காங்கல்ல தொழில் வேலை பார்க்குறாங்கல்ல விவசாயிகள் அவங்களுக்கும் ஜமீன்தாருக்கும் என்ன செய்யலாம் சுத்தமாக பிடிக்கலாம். ஆஃப்டர் த டெத் ஆஃப் இது எது வரைக்கும் இந்த கிளர்ச்சி நீடிச்சிச்சு அப்படின்னா டுடுமியான் இன் 1862 தெர் வாஸ் ரிவைவ்ட் இன் த 1870 பை நோவா மியான். அதுக்கப்புறம் இவர் இறந்ததுக்கு பிறகு யார் இந்த இயக்கத்தை நடத்தி வந்தா அப்படின்னா நோவா மியான்கிறவர் என்ன செஞ்சாரு நடத்தினார் சரியா. நெக்ஸ்ட் வஹாபி ரிபலியன் இன் பரசத். இந்த வஹாபி ரிபலியன் வாஸ் அண்ட் ஆன்டி இம்பீரியல் அண்ட் ஆன்டி லேண்ட்லார்ட் மூவ்மெண்ட். யார் எதுக்கு எதிரானது அப்படின்னா வஹாபி ரிபலியன் ஆன்டி இம்பீரியல் காலனி ஆதிக்கத்துக்கும் ஆன்டி லேண்ட்லார்டு பிரபுக்கள் இருக்கால அவங்களுக்கும் எதிரானது தான் யார் இந்த வஹாபி ரிபலியன் சரியா. இட் ஆர் ஆரிஜினேட்டட் இன் அண்ட் அரவுண்ட் 1827 இந்த பரசத் ரீஜியன் ஆஃப் பெங்கால். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா பெங்கால் சைடில் தான் இந்த பரசத் ரிபலியன் வந்து நடந்துச்சு. இட் வாஸ் லெட் பை இஸ்லாமிக் பிரீச்சர் டிடுமி ஹூ வாஸ் டிப்ளை இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த வஹாபிஸ் டீச்சிங்ஸ். இந்த திடுமி இருக்கார்ல வஹாபி டீச்சிங் இவர் என்னன்னா நல்லா ப்ரீச் பண்ணுறாரு. இவரோட கருத்துக்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால மக்களுக்கு ரொம்ப ரீச் ஆயிடுச்சு இவரோட கருத்துக்கள் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஹீ பிகேம் அன் இன்ஃப்ளூயன்சியல் ஃபிகர் அமாங் த ப்ரீடாமினன்ட்லி முஸ்லீம் பீசன்ட்ரி அப்ரஸ்டு த அண்டர் கொசர்சிவ் ஜமீன்தாரி சிஸ்டம்ஸ். ஒடுக்கப்பட்ட அதாவது ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் வந்து என்ன செய்கிறாரு பாடுபடுறாரு சரியா. யார் இந்த டிடுமி சரியா ட்ரைபல் அப்ரைசிங். அதுக்கப்புறம் யார் வர்றா அப்படின்னா ட்ரைபல் அப்ரைசிங். இந்த ட்ரைபல் எதுனா பழங்குடியினருக்கான கிளர்ச்சிகள் சரியா. அண்டர் அண்டர் கலோனியல் ரூல் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி கவர்மெண்ட் கிளைம் த டைரக்ட் ப்ராப்பர்ட்டி ரைட் இன் ஓவர் ஃபாரஸ்ட். இந்த பிரிட்டிஷ் ரூல் அண்ட் இன் த என்கரேஜ் மூமெண்ட் அண்ட் கமர்சியலைசேஷன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லெட் டு த டிசன்டிகிரேஷன்ஸ் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ட்ரைபல் சிஸ்டம். இட் என்கரேஜ் இன் த இன்க்யூரிசன்ஸ் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் த நான் ட்ரைபல் பீப்புள் சச்சஸ் மணி லெண்டர்ஸ் ட்ரேடர்ஸ் லேண்ட் கிராபர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ். இந்த ட்ரைபல் பழங்குடி மக்கள் வாழ்ந்திருக்காங்கல்ல அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பழங்குடியினர் அல்லாதவங்க இந்த மக்களை காடுகளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க பொதுவாக பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சிருக்கு இதை பிஸ்னஸாக பயன்படுத்தியிருக்கு. ஏன்னா காடுகளை பூரா அழிச்சிட்டு என்ன செஞ்சிருக்கு அந்த காடுகளை பூரா அவங்களோட அந்த மரத்தை வெட்டி என்ன செஞ்சுருக்காங்க அவங்களோட கண்ட்ரிக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த மக்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஒடுக்கப்படுறாங்க. அதனால் வர்த்தக மயமாக்கப்படுறது இந்த பழங்குடியினர் மக்கள் அது வரைக்கும் நல்ல விதமாக அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. ஏன்னா காடுகளாம் வெட்டினா அவங்க அதை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வேற இதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது மாற வேண்டியதாக இருக்குது. அப்போ யாராலெல்லாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த ட்ரைபல் பீப்புள் மணிலெண்டர்ஸ் வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்களோ யார் பணம் வட்டிக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள சார்ந்து வாழ வேண்டிய நிலை இருக்குது. இப்போ யாருக்கெல்லாம் இவங்க வந்து யாரை பிடிக்காம போச்சுன்னா மணி லெண்டர்ஸ் ட்ரேடர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க லேண்ட் கிராபர்ஸ் அந்த நில ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் இதை நில குத்தகை எடுத்துருப்பாங்கள்ல காடை இவங்க பூரா வந்து யாருக்கு எதிராக இருக்காங்கன்னா பழங்குடியினருக்கு எதிராக. ஏன்னா பழங்குடியினரை விரட்டினா தான் இந்த காடுகளை அழித்து அந்த மரங்க உட வந்து என்ன செய்ய முடியும் இங்கிலாந்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுனால இந்த மக்களுக்கு ரொம்ப இடையூறு பண்ணுறாங்க இவங்கெல்லாம். திஸ் லெட் த விட் ஸ்ப்ரெட் லாஸ் ஆஃப் ஆதிவாசி லேண்ட் அண்ட் தயர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் தயர் ட்ரெடிஷ்னல் ஹேபிட்ஸ். அந்த இடத்த விட்டு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க விரட்டப்படுறாங்க. விரட்டப்படும் போது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடு மாறும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒரு இடத்த விட்டு அந்த பிளேஸை விட்டே வீட்டை விட்டே காலி பண்ணணும்னா அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்க. ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ் வாஸ் தேர் ஃபோர் எ ரெஸ்பான்ஸ் அகெயின்ஸ்ட் தோஸ் ஹூ எய்தர் இன்ட்ரடியூஸ்ட் சேஞ்ச் இன் த பீஸ்ஃபுல் ட்ரைபல் லைஃப் டு கண்டியூ அட்வான்டேஜ் ஆஃப் த இன்னசன்ஸ் ஆஃப் த ட்ரைபல் பீப்புள். அது வரைக்கும் மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக ஒன்றுமே தெரியாத அப்பாவித்தனமான மக்களாக இருக்காங்க. அப்போ இந்த மக்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஒடுக்குமுறையால் அடக்குமுறையால் இவங்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க விரட்ட பார்க்குறாங்க சரியா. நெக்ஸ்ட் ஒன் கோல் ரிவோல்ட். இப்போ இந்த கோல் ரிவோல்ட் ஒன் மேஜர் ட்ரைபல் ரிவோல்ட் த கோல் அப்ரைசிங் ஆஃப் 1831-32 வரைக்கும் took place in Chota Nagpur and Singhum region of
ஜார்க்கண்ட் அண்ட் ஒரிசா. இந்த இடத்துல ஜார்க்கண்ட்லையும் ஒரிசாவும் இருக்கக்கூடிய இந்த சோட்டா நாக்பூர்லையும் சிங்கும் இடத்துலையும் அண்டர் த லீடர்ஷிப் பிந்த்ராய் அண்டு சிங்ராய் இந்த ரெண்டு பேரும் வந்து தலைமை ஏற்று என்ன இதை நடத்துறாங்கன்னா கோல் ரிவோல்ட். இங்கே ஒரு கிளர்ச்சி நடக்குது சரியா. இங்கே சோட்டா நாக்பூர்லையும் சிங்கும் இடத்துல ஜார்க்கண்ட்லையும் ஒரிசாவில் என்ன செய்யுது இந்த ரிபலியன் நடக்குது. இந்த ராஜா ஆஃப் சோட்டா நாக்பூர் சோட்டா நாக்பூரை சேர்ந்த ராஜா என்ன செய்யறாரு லீஸ்ட் அவுட் ஆஃப் த மணி லெண்டர்ஸ் த ஜாப் ஆஃப் ரெவன்யூ கலெக்ஷன்ஸ். ராஜா வந்து என்ன செய்யறாரு சோட்டா நாக்பூர்ல மணி லெண்டர்ஸ் இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்களா அவங்கள வந்து என்ன செய்யறாரு கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. த யூஸ்வரி இந்த ஃபோர்சிபிள் எவிக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரைபல்ஸ் ஃப்ரம் தயர் லேண்ட் லெட் டு த ரெஸ்ட்மெண்ட் ஆஃப் கோட்ஸ் த இனிஷியல். அப்போ இந்த வட்டிக்கு பணம் வாங்கினவங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த மக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்கல்ல அப்போ இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த இடத்த விட்டு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது போக வேண்டிய சூழ்நிலை வந்து யாருக்கு இருக்குது ட்ரைபல்ஸ் இங்கே இவங்களுக்கும் கோல் ரிவோல்ட்டுக்கும் இருக்குது சரியா. த இனிஷியல் ப்ரொட்டஸ்ட் த ரெசிஸ்டன்ஸ் கோல் வாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பிளண்டர் ஆப்சன்ஸ் அண்ட் அட்டாக்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அவுட் சைடு திஸ் வாஸ் ஃபாலோயிங் பை கில்லிங் ஆஃப் மணி லெண்டர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ஸ். என்ன செய்கிறாங்க அந்த பகுதியை விட்டு இவங்க வெளியேற்ற சொல்லவும் யாரை இந்த சோட்டா நாக்பூர்லையும் அந்த இதுலேயும் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மணி லெண்டர்ஸ் வந்து இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வந்து வேற வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா கலவரத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அந்த கோல் பீப்புள் சரியா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அர்சன்ஸ் மீன்ஸ் கொள்ளை அட்டாக்ஸ் ரொம்ப சொத்துக்களை வந்து என்ன செய்கிறாங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. யாருக்கிட்ட இருக்கிற சொத்தை அந்த மணிலண்டர்ஸ் இருக்காங்களா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை பூரா வந்து என்ன செய்கிறாங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சு கொள்ளை தொழிலை ஈடுபட ஆரம்பிச்சேன். ஏன்னா அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அப்போ வட்டிக்கு கொடுக்குறவனை நம்பியே எவ்வளவு காலத்துக்கு இருக்க முடியும் திரும்பி அந்த வட்டிக்கு கொடுத்தவன் திரும்பி அசலையும் முதலையும் கட்டணும்ல அதுக்கும் காசு இல்லை. அப்போ அவன் என்ன செஞ்சான் கொள்ளையடிக்கிறதுல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எந்த பீப்புள் அப்படின்னா கோலில் இருக்கக்கூடிய பீப்புள் சரியா. திஸ் வாஸ் ஃபாலோடு பை கில்லிங் ஆஃப் மணி லெண்டர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ஸ். நிறையா பேரை மெர்ச்சன்ஸ் அந்த வியாபாரிகளையும் அந்த மணி லெண்டர்ஸ் வட்டிக்கு பணம் கொடுக்குற அவங்களையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த ட்ரைபல் லீடர்ஸ் அடாப்டட் வேரிடு மெத்தட்ஸ் டு ஸ்ப்ரெட் தயர் மெசேஜ் சச் அஸ் பீட்டிங்ஸ் ஆஃப் ட்ரம்ஸ் அண்ட் த சர்க்குலேஷன் ஆஃப் ஆரோஸ் அக்கம்பைன்டு பை த வார்னிங் டு ஆல் அவுட் சைட் டு லீவ். இப்போ யாருக்கு யாருக்கு செய்தி வந்து ரொம்ப நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரவுன உடனே என்ன செஞ்சுருக்கா அப்படின்னா இந்த மெர்ச்சன்ஸ்க்கும் இந்த கோல் பீப்புள் இருக்காங்கள அவங்களுக்கும் ஃபைட்டு எப்படி நடக்குது அப்படின்னா ட்ரம்ஸு அந்த காலத்தில் காட்டுவாசியை ட்ரம் அடிப்பாங்கல்ல அதை மாதிரி அடித்து என்ன செஞ்சுருக்கேன் அங்கே கூட்டத்தையெல்லாம் கூட்டுறது. சர்க்குலேஷன் ஆஃப் ஆரோஸ் எப்படின்னா ஆரோ அம்புல வந்து விஷத்தை தடவி என்ன செஞ்சுருக்காங்க ஆரோவை சண்டை போட்டிருப்பாங்க அம்பை எய்து சரியா. அக்கமேட் வார்னிங் டு ஆல் அவுட் சைட் டு த லீவ் எல்லா இடத்துலையும் வந்து என்ன செஞ்சுருக்கு சண்டை ஃபைட் நடக்குது யாருக்குன்னா மெர்ச்சன்ஸுக்கும் இந்த கோல் பீப்புளுக்கும். அப்ப பிரிட்டிஷ் வந்து இந்த பிரிட்டிஷ் சப்ரஸ்ட் த ரிபலியன் வித் கிரேட் வயலன்ஸ் பெரிய அளவிலான வன்முறையை வந்து என்ன செஞ்சிருக்காங்க கிளர்ச்சியை வந்து பிரிட்டிஷ் ஒடுக்கி அடக்கிருச்சு. எது அப்படின்னா இந்த கோல் பீப்புளோட கிளர்ச்சியை வந்து என்ன செஞ்சிருச்சு பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருச்சு சரியா. சந்தல் கோல் அடுத்தது சந்தேல் கோல் அப்படின்னா சந்தேல்களோட கிளர்ச்சி சரியா. சந்தேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு இனம் இவங்களோட கிளர்ச்சி. சந்தேல் ஸ்கேட்டர்ட் இன் வேரியஸ் பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியா ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இவங்க. வென் ஃபோர்ஸ் டு மூவ் அவுட் ஆஃப் தயர் ஹோம்லேண்ட் அண்ட் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன்ஸ் ஆஃப் ஜமீன்ஸ் அண்டர் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கிளியர் த ஃபாரஸ்ட் ஏரியா அரவுண்ட் த ராஜ்மஹால் ஹில்ஸ். ஜமீன்தார்கள் முக்கியமாக ஒரு இடத்துல அந்த பெரிய பண்ணையில் வாழணுங்கிறதுக்காக இந்த மக்களை சந்தேல்ஸ் மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து என்ன செய்யறாங்க வெளியேற்றப்படுறாங்க. வெளியே இந்த நாங்கள் மொத்தமாக எங்கள் பண்ணையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள வந்து என்ன செய்கிறாங்க வெளியேற்றணும்னு நினச்சி இவங்களை விரட்டப்படுறாங்க. யார் அப்படின்னா எந்த இடத்துலன்னா ராஜ்மஹால் ஹில்ஸ் ஏரியா அந்த அதுவும் ஒரு மலை ஏரியா தான். அப்போ இவங்களும் பழங்குடியினர் தான் அந்த ட்ரைபல்ஸ் மாதிரி தான் சரியா. இப்போ விரட்டப்படுறதுனால அந்த மக்களும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. தே வேர் அப்ரஸ்டு அப்ரஸ்டு மீன்ஸ் ஒடுக்கப்படுதல் பை த லோக்கல் பாலிசி ஆஃப் யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் என்கேஜ்ட் இன் த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா ரயில்வே அந்த லைனில் தண்டவாளம் போடுறது ட்ரெயின் இது பண்ணுறதுல அவங்க அந்த வேலையில் இருக்காங்க. யாருன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில்
pushed out their familiar habitats. The Sandals were forced to rely on the money lenders for their subsistence. இவங்களால வந்து என்ன செய்ய முடியல, யாரை சார்ந்து வாழணும் அப்படின்னா மணி லெண்டர்ஸ் இருக்காங்களா அவங்களை சார்ந்து வாழ வேண்டிய நிலைக்கு வந்து யாரு ஆயிட்டா, சந்தேல் போல்ஸ். ஏன்னா பிரிட்டிஷ்டையும் சொல்ல முடியாது, பிரிட்டிஷ் வந்து வெளிநாட்டுக்காரங்க, அதனால அவங்கள்ட்டையும் தன்னோட குறைகளை சொல்ல முடியாது. இந்தியன் பீப்புள் இருக்காங்களா அவங்கள்ட்டையும் வந்து என்ன செய்ய முடியல, தன்னோட குறைகளை வந்து சொல்ல முடியாத நிலைமைக்கு யார் வந்துட்டு அப்படின்னா சந்தேல் போல்ஸ். சரியா? So they were trapped in a vicious circle of debt and extravagance. பணம் பறிச்சு அப்போ கடன், யார் ரொம்ப மோசமான இதில் சிக்கிட்டா அப்படின்னா சந்தேக பீப்புள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கடனுக்கு ஒரு பணம் பறிக்கிற வேலையில் வந்து இவங்களை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்தேக பீப்புள். Besides, these Sandals also felt neglected under the corrupt British administration and their inability to render justice to their legitimate grievances. தனக்கு வந்து நியாயம் கிடைக்காது அப்படின்னு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இவங்க இருக்கிற இடத்த விரட்டிட்டு பண்ணையில் உள்ள ஜமீன்தார் என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த நிலத்தை கூட ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யாரோட ஹெல்ப்பையும் கேட்க முடியாத சூழ்நிலை யாருக்கு உருவாயிருக்குன்னா சந்தேல் போல்ஸ். அவுட் பிரேக் இப்போ அவங்களோட வெளிப்பாடு வெளிவந்துருச்சு. என்னன்னா நம்ம எப்படி நம்மளோட இடத்த வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்ம இதை பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவுட் பிரேக்கு அரவுண்ட் 1854 ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சோசியல் பேண்டிட்ரீஸ். சமூக கொள்ளையில் பல இடங்களில் நிறைய சமூக கொள்ளை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. யார், சந்தேல் போல்ஸ் இருக்காங்கல்ல சந்தேல், அந்த பீப்புள்ஸ். சரியா? லெட் பை பர்சன்ஸ் நேம் பீர் ஜிங் வாஸ் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். நிறைய இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்குன்னா அவரோட தலைவர் யாருன்னா பீர் ஜிங்கரோட தலைமையில் நிறைய இடத்துல கொள்ளை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தீஸ் வர் டைரக்டட் அகெயின்ஸ்ட் மகாஜன்ஸ் அண்டு ட்ரேடர்ஸ். யாருக்கு எதிராக கொள்ளையடிக்கிறது யாருக்கிட்ட அப்படின்னா மகாஜன்ஸ் அண்டு ட்ரேடர்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறாங்களா வியாபாரம் பண்ண வந்தவங்கள்ட்டையும் இந்த மகாஜன்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்டையும் நிறைய கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அப்படின்னா இந்த சந்தே போல்ஸ், சந்தே பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க. இன் 1855 டூ சந்தேல் பிரதர்ஸ், ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க சிது அண்டு கனு, ப்ரொக்ளைம்டு தட் தி ஹேட் ரிசீவ்ட் எ டிவைன் மெசேஜ் ஃப்ரம் த காட். கடவுள் எங்களுக்கு வந்து கடவுள் தேவ செய்தி எங்களுக்கு கொடுத்தாரு, கடவுள்கிட்ட வந்து எங்களுக்கு நீட் மெசேஜ் இருந்துச்சு, நாங்கள் தான் கடவுளுடைய அவதாரம், அதனால நாங்கள் சொல்கிறபடி நாங்கள் என்ன சொன்னாலும் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன செஞ்சாங்க, ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Asking them led to the rebellions. அதனால இந்த கிளர்ச்சியில் நம்ம என்ன செய்யணும், எல்லாரையும் இந்த கடவுள் பேரை சொல்லி வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் ஒன்றா சேர்க்குறேன். யார் அப்படின்னா சிதுவும் கணுவும். பை ஜூலை 1855 த ரிபலியன் த ஸ்டேக்கன் த ஃபார்ம் ஆஃப் ஓப்பன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் த மகாஜன்ஸ். யார் யார்கிட்ட வந்து இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா கொள்ளையடிக்கிறாங்கன்னா மகாஜன்ஸ் அண்ட் த ஜமீன்தார்ஸ் அண்ட் த பிரிட்டிஷ் அபீசியல்ஸ். இவங்களுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி யாருக்கு நடக்குதுன்னா சந்தேலுக்கும், மகாஜன்ஸு, ஜமீன்தாஸ் அண்ட் பிரிட்டிஷ், இந்த மூணு பேரும் சந்தேலோட அகின்ஸ்டர் செய்கிறாங்க, இந்த ரிபலியன்ஸில் ஈடுபடுறாங்க. தே மார்ச் வித் பவுஸ் பாய்சன் ஆரோஸ் ஆக்சஸ் அண்ட் ஸ்வார்ட்ஸ் டேக்கிங் ஓவர் த ராஜ்மஹால் அண்டு பகல்பூர் பை ப்ரொக்ளைமிங் தட் த கம்பெனிஸ் ரூல் வாஸ் அபவுட் டு எண்டு. இது யார் யார் எப்படி சண்டை நடக்குதுன்னா வில்லு அம்பு கோடாரி இந்த இதை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, ஏன்னா மலைவாழ் மக்கள் தானே அப்போ அவங்கள்ட்ட தானே இருக்கும். அப்போ இந்த ஆரோவில் என்ன சார் பாய்சனை தடவி அந்த அம்பு எழுதுறோன்னா பத்துச்சு அப்படின்னா சித்திருவேன், அந்த மாதிரி உள்ள ஆரோவை வந்து என்ன செஞ்சுருக்கேன் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? யார்? இந்த ட்ரைபல்ஸு. ஆனால் பிரிட்டிஷ்ட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், வெறும் நிறைய ட்ரூப்ஸ் இருக்குல்ல, அந்த கன்னு அந்த மாதிரி இவங்கள்ட்ட வெறும் வாளும் கத்தியும் தான் இருக்கும், அவங்களுக்கு கன் பவுடர் இருக்குல்ல அதை வச்சே என்ன செஞ்சிருக்கா செஞ்சுருவாங்க, துப்பாக்கி இதை வச்சே என்ன செஞ்சாலும் ஷூட் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களால் ஜெயிக்க முடியாது. யாரால அப்படின்னா இந்தியன் பீப்புளால். சரியா? இன் ரெஸ்பான்ஸ் வில்லேஜ் வர் ரெய்டர் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் டெஸ்ட்ராய்டு பை த பிரிட்டிஷ். சொத்துக்கள் சூறையாடப்படுது. எங்கே யாரோட சொத்துக்கள் அப்படின்னா இந்த சந்தேலோட சொத்துக்கள். சரியா? இன் 1855 அன் ஆக்ட் வாஸ் பாஸ்டு டு ரெகுலேட் த டெரிட்டரிஸ் ஆக்குபைடு பை த சந்தேல்ஸ். த ஆக்ட் ஃபார்ம்டு த டெரிட்டரி இன்டு செப்பரேட் டிவிஷன்ஸ் கால் சந்தேல் பர்கானா டிவிஷன்ஸ். ஒரு வழியை அந்த சந்தேலோட புரட்சியை ஒடுக்கி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இவங்களோட அந்த
இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இடம் வந்து என்ன செஞ்சாச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. சரியா, இதுக்கு என்ன ஆக்ட் அப்படின்னா 1855 ஒரு ரெகுலேட் டெரிட்டரிஸ், அந்த இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இடம் வந்து தனி மண்டலமாக வந்து இருக்கிறதாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு முண்டா ரிபலியன்ஸ், முண்டா ரிபலியன்ஸ் நெக்ஸ்ட் ஒன். ஒன் ஆஃப் த One of the prominent tribal rebellions of this period occurred in Ranchi, known as Ulugulan Rebellion. Ulugulana பெரிய revolt அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா, the Munda people were familiar with the cooperative or collective farming known as குண்டுகட்டி. அப்படின்னா என்னன்னா, மொத்தமாக வயலை வந்து என்ன செய்யறது, நிறையா நிறைய பேரோட சொத்து மாதிரி சேர்ந்து, தனிப்பட்ட ஒரு நபருக்கு தான் சொத்து இல்லை, ஜாயிண்டிங் ஹோல்டிங், அந்த லேண்ட் நிறைய பேருக்கு சொந்தமானதை மொத்தமாக என்ன செய்யறது, நிறைய பேர் சேர்ந்து விவசாயம் பண்ணுறதுக்கு பேர் தான் குண்டுகட்டி அப்படின்னு சொல்லி பேர். சரியா, இந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் ராஞ்சியில். ஆனால் இதுக்கு வந்து எதிர்ப்பதமாக என்ன செஞ்சிட்டாங்க, இட் வாஸ் டோட்டலி எரோடட் பை த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் அண்ட் இன்சுரேஷன்ஸ் ஆஃப் மெர்ச்சன்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ். இப்போவும் யாருன்னா ப்ரைவேட் ஓனர்ஷிப்பு, அந்த தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு சொத்து இல்லை, ஆனால் மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட நிறைய லேண்டை வந்து விவசாயம் போடுறதுக்கு தான் குண்டுகட்டி. இந்த முறையை என்ன செய்கிறாங்க, ஒழிக்கிறதுக்கு யார் படுறா அப்படின்னா, ப்ரைவேட் ஓனர்ஷிப்பும் மெர்ச்சன்ஸு மணி லெண்டர்ஸ் வட்டிக்கு உள்ள வட்டிக்கு கடன் கொடுப்பாங்கல்ல, இவங்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க, இந்த முறையை ஒழிக்கிறாங்க. த முண்டா பீப்புள் வேர் ஆல்சோ ஃபோர்ஸ்ஃபுல் ரெக்ரூட்டட் அஸ் இன்டென்டட் லேபர்ஸ் அஸ் ஒர்க் அண்ட் பிளான்டேஷன்ஸ். இப்போ இவங்களோட ஊடுருவல் யார், இந்த மணி லெண்டர்ஸ் மெர்ச்சன்ஸு ஓனர்ஷிப்பு ப்ரைவேட் ஓனர்ஷிப் இவங்களோட ஊடுருவல் காரணமாக என்ன செஞ்சிட்டாங்க, இவங்களை கட்டாயமாக கொத்தடிமைகளாக தோட்டத்தில் வேலை பார்க்குறதுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அனுப்பப்பட்டாங்க, புஷ் பண்ணப்பட்டாங்க. சரியா, இந்த 1890 அப்போ இவங்களோட அந்த காலங்காலமாக பார்த்து வந்த அந்த வேலை இருக்குதுல்ல, அந்த வேலை குண்டுகட்டி அந்த வேலைகளில் வந்து என்ன செய்யணும், பாதிப்படையுது. அது இந்த மக்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இன் 1890s ட்ரைபல் சீஃப்ஸ் ஆஃபர்ட் ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் த அலினேஷன்ஸ் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் ஃப்ரம் தேர் லேண்ட் அண்ட் இம்போசிஷன் ஆஃப் பிக் பெகாரி ஆர் ஃபோர்ஸ்டு லேபர், கட்டாய தொழிலாக பழங்குடியினர் வந்து அந்த நம்ம வாழ்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு புஷ் பண்ணி வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்துட்டு கொத்தடிமைகளை வந்து இவ்வளோ என்ன செஞ்சாங்க, புஷ் பண்ணது இவங்களுக்கு என்ன செய்யலை, சுத்தமாகவே வந்து பழங்குடியினருக்கு பிடிக்கல. அதனால் இந்த பழங்குடியினர் வந்து ட்ரைபல்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, எதிர்த்தாங்க. த மூமெண்ட் ரிசீவ்ட் அண்ட் இம்பேட்டிஸ் வென் பிர்சா முண்டா டிக்ளேர்டு ஹிம்செல்ஃப் அஸ் த மெசேஜ் ஆஃப் காடு. இப்போ பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் ஒரு தலைமையேற்றிருக்கார் இந்த இயக்கத்துக்கு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, கடவுளின் தூதன்னு தன்னை அறிவிச்சுக்கிறாரு. பிர்சா கிளைம்டு தட் ஹி ஹேட் எ ப்ராபிட் அண்ட் ப்ராமிஸ்டு சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் முண்டா பீப்புள் அண்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிர்சக் ராஜ். இவர் என்ன செய்கிறார், நான் முண்டா பீப்புள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் பிர்சக் ராஜ், இந்த முண்டா லீடர்ஸ் யூட்டிலைஸ் தன்னை கடவுளின் தூதன்னு சொன்னார்ல, அதனால என்ன செய்கிறாரு, குறி சொல்றதுல இறங்குறாரு. குறி சொல்லி நம்ம வந்து என்ன செய்வோம், மக்களை வந்து நம்ம பக்கம் ஈர்த்து எல்லாரையும் ஒன்றா சேர்த்து யாருக்கு எதிராக, இந்த மெர்ச்சன்ஸு மணி லெண்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு எதிராக வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு புரட்சியை பண்ணுவோம் அப்படின்னு யாருக்கு நினைக்கிறா அப்படின்னா, பிர்சா முண்டா இருக்கார்ல அவர் வந்து என்ன செய்கிறாரு நினைக்கிறாரு, அதுபடி செய்கிறார். ஏ சீரியஸ் ஆஃப் நைட் மீட்டிங்ஸ், இப்போ இரவு கூட்டங்கள் நிறையா மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங் மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய இரவு மீட்டிங் நடக்குது. ஏன்னா ராத்திரி நேரத்தில் பிரிட்டிஷ்காரங்க தூங்கிடுவாங்கல்ல, அப்போ தானே எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியும். அப்போ இரவு கூட்டம் நிறைய நடக்குது. வேர் ஹெல்த் அண்ட் ரிவோல்ட் வாஸ் பிளான்டு, நிறைய திட்டம் எப்போனா ரிபலியன் கிளர்ச்சி நடக்கிறதுக்கு நிறைய வந்து திட்டம் இருக்கிறாங்க. அண்ட் த கிறிஸ்மஸ் டே ஆஃப் 1889 அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அட்டாக் பண்ணுறாங்க யாருன்னா பிரிட்டிஷ்காரவங்களை. சரியா, யார் இந்த முண்டா ரிபலியன்ஸ் இருக்கா, முண்டாக்காரவங்க இருக்காங்கல்ல அவங்க ராஞ்சியில். சரியா, ராஞ்சியில் இந்த கிளர்ச்சி நடக்குது. தே ரெஸ்டோர்டு த வைலன்ஸ், ரொம்ப வந்து வன்முறையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அப்படின்னா இந்த முண்டா பீப்புள்ஸ். பில்டிங்ஸ் பர்னிங்,
down the arrows were shot the Christians missionaries and Munda Christian converted. Yaar Christiana sendavugalaiyum Christian ku convert aanagalla avungalaiyum enna senjirukanga na British karangalaiyum building vandu enna senjirukanga odachirukanga தீக்கிரையாக்குறாங்க. நிறையா ஆரோவை பற்றி எழுதி என்ன செஞ்சுருக்காங்க, சந்தையில் ரொம்ப கிளர்ச்சி செஞ்சுருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு, சரியா? சூன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் வேர் அட்டாக்டு. எதையும் வந்து தீக்கிரையா நாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனையும் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸு, அந்த ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, சரியா? சிமிலர் அட்டாக்ஸ் வேர் கேரீட் அவுட் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். இது எவ்வளவுன்னா சில மாதம் வந்து இந்த புரட்சி நடந்திருக்கு. Finally, the resistance was crushed and Birsa Munda was arrested in February 1900. ஒரு வழியா அந்த கிளர்ச்சியை வந்து ஒடுக்கியாச்சு. யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க. எல்லா கிளர்ச்சியுமே கண்டு கடைசியாக வந்து என்ன செஞ்சிருவாங்க, பிரிட்டிஷ்காரங்க ஒடுக்கிடுவாங்க, சரியா? இதை பழங்குடியினரோட இந்த முண்டாவை வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியாச்சு. இன் பிப்ரவரி ஹூ லேட்டர் டைட் இன் ஜெயில். இவர் வந்து என்ன, இவரையும் இவரோட சேர்ந்தவங்களையும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுட்டாங்க. பிர்சா முண்டா பிகேம் எ ஃபோக் ஹீரோ ஹூ இஸ் திஸ் டே செலிப்ரேட்டட் இன் மெனி ஃபோக் சாங்ஸ். இவர் வந்து நிறைய நாட்டுப்புற பாடல்கள் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இன்னமும் அந்த நாட்டுப்புற பாடல்களை இவரோட அந்த வரிகளை வந்து நினைவுபடுத்துகிறப்படுறதா இருக்காங்க, சரியா? ஏன்னா இவர் அந்த அளவுக்கு வந்து மக்களை ஒன்று திரட்டி வந்து என்ன செஞ்சிருக்காரு, இந்த புரட்சியில் ஈடுபட வச்சிருக்கிறாரு. The Munda rebellions prompted the British to formulate their policy on tribal land. The Chota Nagpur Tenancy Act, ஒரு வழியாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் அப்படின்னு 1908 restricted the entry of non-tribal people into the tribal lands. பழங்குடியினர் அல்லாதவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பழங்குடியினர் வாழ்கிற இடத்துல வந்து நிறைய வந்து அவங்கள ஒடுக்கி புரட்சிகளில் ஈடுபடுறாங்கல்ல, இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒடுக்கிறதுக்காக வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, சரியா? இனிமே அவங்கள வந்து என்ன செய்யக்கூடாது, பழங்குடியினரை விரட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது சட்டம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த கிரேட் ரிவலியன் ஆஃப் 1857, அந்த பெரும் புரட்சி, கிரேட் ரிவலியன் ஆஃப் 1857 பெரும் கலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1857 இந்த ரிவோல்ட்டா. இன் 1857 பிரிட்டிஷ் ரூல் விட்னஸ்ட் த பிக்கஸ்ட் சேலஞ்சஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ். இது வந்து மறக்க முடியாத ஆங்கிலேயர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இயர் வந்து என்ன அப்படின்னா 1857 ரிவோல்ட், சரியா? இனிஷியலி பிகேன் டு மியூட்டினி ஆஃப் பெங்கால் பிரசிடென்சி சிப்பாய்ஸ் பட் லேட்டர் எக்ஸ்பண்டட் ஆஃப் அதர் பார்ட்ஸ் இந்தியன் இன்வால்விங் லார்ஜ் நம்பர் ஆஃப் சிவிலியன்ஸ். முதல்ல இது சிப்பாய் கழகமாக இருந்தது, இதுக்கு பின்னால் வந்து நம்பர் ஆஃப் சிவிலியன்ஸ் நிறைய பீசன்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க, கலந்துக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, இந்த புரட்சி பெரிய அளவில் மறக்க முடியாத இயரா ஆங்கிலேயர்களுக்கு இது ஏற்பட்டுச்சு. த ஈவெண்ட் ஆஃப் 1857-58 ஆர் சிக்னிஃபிகண்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். என்னெல்லாம் காரணம், இந்த முக்கியமாக இந்த புரட்சி நடக்கிறதுக்கு என்ன காரணங்கிறத இந்த பாயிண்டில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் ரிவோல்ட் ஆஃப் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அக்கம்பைன்ட் பை சிவிலியன் ரிவலியன்ஸ். இராணுவம் ஏந்தியவர்களும் சிவிலியன் ரிவலியன்ஸ் ஆயுதம் ஏந்திய இராணுவ வீரர்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. சிவிலியன் பீப்புள்ஸ்னால் ஆயுதம் ஏந்திய புரட்சியும் என்ன செஞ்சிருச்சு, இராணுவ வீரர்களோடு சேர்ந்து ஆயுதம் ஏந்தியவர்களும் சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்க, சேர்ந்து இந்த புரட்சியில் ஈடுபட்டிருக்காங்க. செகண்டு, த ரிவோல்ட் விட்னஸ்ட் அன்பிரீசிடண்ட் வைலன்ஸ் பெர்பெக்ட்ரேட்டட் பை போத் சைட்ஸ். ரெண்டு சைடில் இரு தரப்புலேயே தூண்டப்பட்டதுனால முன்னால் இல்லாத அளவுக்கு இந்த வன்முறை வந்து என்ன செஞ்சிருச்சான், ஈடுபட்டு இருந்துச்சான். த ரிவோல்ட் எண்டட் த ரோல் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் த கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் வாஸ் டேக்கன் ஓவர் த பிரிட்டிஷ் க்ரோன். அந்த ரிவோல்ட் இருக்குல்ல, இந்த புரட்சி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு விக்டோரியா குயின் விக்டோரியா ராணியோட கண்ட்ரோலில் இந்தியா வந்து என்ன செஞ்சிருச்சு, ஆட்சி செய்கிற அளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்து விக்டோரியா மகாராணி ஏற்படுத்த அளவுக்கு இந்த ரிவோல்ட் வந்து ஏற்படுத்தான், சரியா? காசஸ் ஃபர்ஸ்ட் ஒன், காசஸ் அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இணைப்பு கொள்கைகள் அப்படின்னு, அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இந்தியாவோட ஆங்கிலேயர் இணைப்பு கொள்கை ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா,
In the 1840 and 1850, more territories were annexation through two major policies. ரெண்டு கொள்கைகள் மூலமா என்ன செஞ்சிருக்காங்க, இந்த இந்தியா வந்து இணைக்கிறதுக்கு இருந்திருக்காங்க. என்னென்ன டூ பாலிசி அப்படின்னா, த டாக்டரின் ஆஃப் பெர்மனன்டசி பிரிட்டிஷ் அப்படின்னா என்னென்னா மேலாதிக்க கொள்கை. பிரிட்டிஷ் கிளைம்ட் தெம்செல்ஸ் அஸ் பெர்மனன்ட் எக்ஸசைசிங் சுப்ரீம் அத்தாரிட்டி. நம்ம தான் பெரிய அளவில் எல்லாரையும், நம்மள்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, மடக்கருவோம். இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நிர்வாகம் பண்ணுறவங்கள்ட்ட யாருமே திறமை இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து யாருக்கு இருந்துச்சா, பிரிட்டிஷ்காரர்களுக்கு இருந்துச்சா. நியூ டெரிட்டரிஸ் வேர் அனெக்சைஸ் த கிரவுண்ட் தட் நேட்டிவ் ரூலர்ஸ் வேர் கரப்ட் அண்ட் இனாக்டிவ். இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு திறமையே இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சாங்க. மேலாதிக்க கொள்கை தான் தான் ரொம்ப உயர்வானதுங்கிற ஒரு எண்ணம், சரியா. செகண்ட் ஒன், த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசு இழப்பு கொள்கை. த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், இஃப் எ நேட்டிவ் ரூலர் ஃபெயில்டு த ப்ரொடியூஸ் எ பயாலஜிக்கல் மேல் ஹியர் டு த த்ரோன், த டெரிட்டரி வாஸ் எ லேப்ஸ் இன் டு பிரிட்டிஷ் இந்தியா அப்பான் த டெத் ஆஃப் த ரூலர். ஆண் வாரிசு இல்லாமல் பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ராஜா வந்து என்ன செய்யக்கூடாது, பதவியில் இருக்கக்கூடாது. அதோடு அவர் வந்து அந்த வாரிசு, அவர் பதவியை வந்து என்ன செய்யணும், விலகின பிறகுட்டு அந்த சொத்துக்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு சொந்தமான எந்த இடத்துல ராஜாவாக இருந்தாலும் அந்த இடம் யாருக்கு போயிடும் அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்களுக்கு போயிடுமா. இதுதான் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு இல்லைன்னா திரும்பி வந்து என்ன செய்யணும், அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடணும், சரியா. அதுக்கு பதிலாக அவர் வந்து என்ன செய்வாங்கன்னா பென்ஷன் கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்த அந்த ஏரியாவை வந்து என்ன செஞ்சிடணும், பிரிட்டிஷ்க்கு கொடுத்துடணும், விட்டு கொடுத்துடணும். இதுதான் வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். அப்படி இழந்த இடங்கள் எதெல்லாம் அப்படின்னா சதாரா, சம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி அண்ட் த நாக்பூர் வேற அனெக்ஸ்டு பை த பிரிட்டிஷ் த்ரூ த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். வாரிசே இல்லாததுனால அந்த இடங்களை இழந்தவங்க எந்தெந்த யார் யார் இருப்பாங்க, இப்போ நான் சொன்னேன்ல அந்த பிளேஸில் உள்ளவங்கெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட், இன்சென்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சர் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னா, இந்திய கலாச்சார உணர்வு பற்றிய தீவிர தன்மை இல்லாததுதான் இது, இந்த இன்சென்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சரல் சென்டிமெண்ட்ஸ், சரியா. இன் 1806 த சிப்பாய்ஸ் அட் வேலூர் மீட்டிங் அகெயின்ஸ்ட் த நியூ ட்ரெஸ் கோட் விச் ப்ரொஹிபிட்டட் இந்தியன்ஸ் ஃப்ரம் வியரிங் ரிலிஜியஸ் மார்க்ஸ் ஆன் தயர் forehead and having whiskers on their chin will proposing the replace their turbans with a round hat. என்னன்னா அந்த சமய குறியீடு இருக்குல்ல, இந்த 1806 சிப்பாய் வேலூர் மீட்டிங்கில் ஒரு கழகம் ஏற்பட்டுச்சு. என்னன்னா தலையில் தொப்பி வைக்கக்கூடாது, தாடி வைக்கக்கூடாது, சமய சின்ன நெத்தியில் வந்து என்ன செய்யலாம், குங்குமம் திருநூறு இதுகளெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, ஏன்னா வாருக்கு போகிறவங்க அதுக்கு பதிலாக வேறு ரவுண்டாக இருக்கக்கூடிய கேம்ப் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. அப்போ இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்துஸ் வந்து என்ன சொன்னால், டர்பனை எடுத்துட்டு கேப் வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா ரவுண்டாக இருக்கக்கூடிய கேப் தான் வைக்கணும், ஏன்னா அது ஆர்மியில் சண்டை போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா அது கீழே விழுந்துடும். இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சமயம், தலை நெத்தியில் வச்சுருக்க இது இருக்குல்ல, சமய குறியீடு இருக்குல்ல, அந்த குங்குமம் திருநூறு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால இதை அவங்க பிரிட்டிஷ் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்க நம்ம சமயத்துக்கு வந்து இழுக்கு செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சிட்டாங்க, சமயத்தை வந்து நம்மளை மதத்தை ரொம்ப இழிவாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி இதுக்கு இதில் ஒரு வன்முறை சண்டை நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இட் வாஸ் ஃபியர்ட் தட் த ட்ரெஸ் கோட் வாஸ் பார்ட் ஆஃப் தயர் எஃபோர்ட் ஆஃப் கன்வெர்ட் சோல்ஜர்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி. நம்மளை கிறிஸ்டியன் மதத்துக்கு மாற்ற நினைக்கிறாங்களோ அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, ட்ரெஸ்லையும் யூனிஃபார்ம், அவங்களோட யூனிஃபார்ம் அந்த போலீஸ் ஆர்மி ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆளுங்க எல்லோரும் வேஸ்ட்டி தான் கட்டியிருப்பாங்க, ஏன்னா சண்டை போடும்போது அது ரொம்ப இதாக இருக்காது. அப்போ அவங்க போட்ட இப்போவும் வர போலீஸ் வந்து அந்த காக்கி மிலிட்ரிக்காரவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் ரூல்ஸ் அந்த இது கொண்டு வந்த அந்த யூனிஃபார்ம் தான் இன்றைக்கு வரைக்கும். அப்போ நம்ம மதத்தையும் நம்ம எதையும் சமய குறியீடையும் இழிவாக நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இதனால் ஒரு ரிபலியன் இருந்துச்சு. சிமிலர்லி இன் 1824 த சிப்பாய் அட் பேரக்பூர் நியர் கல்கத்தா ரெஃபியூஸ்ட் டு கோ டு பர்மா பை சி. கடல் கடந்து வந்து என்ன செஞ்சாங்க, பேரக்பூரில் கொல்கத்தா அந்த சைடில்
கடல் கடந்து போருக்கு இதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னப்ப நம்ம மதத்துக்கு இழிக்கு ஜாதியை வந்து நம்ம இழக்க நேருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, போக மாட்டேன்ட்டாங்க. இதனாலையும் ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. சிக்ஸ் கிராசிங் த சி மீன் த லாஸ் ஆஃப் தேர் காஸ்ட், நம்மளோட ஜாதியை இழக்க நேரிடும்னு என்ன செஞ்சிருக்காங்க இந்தியன்ஸ் பீப்புள் வந்து நினைச்சிருக்காங்க, சரியா? த சிப்பாய்ஸ் வர் ஆல்சோ அப்செட் வித் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இன் சேலரி அண்ட் ப்ரமோஷன்ஸ். எவ்வளவுதான் நல்லா படிச்சிருந்தாலும் நல்லா திறமையாக வேலை பார்த்தாலும் முக்கியமான போஸ்டில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, ப்ரொமோஷன் கிடைக்கல. ப்ரொமோஷன் இருந்தாலும் சம்பளம் கிடைக்கல, சரியா? அந்த பிரிட்டிஷ்க்கு கொடுத்த அந்த அளவுக்கு ஈக்குவல் ரேஞ்சுக்கு அந்த சம்பளம் வந்து என்ன இல்லை இந்தியன் பீப்புளுக்கு இல்லை. அதனால மக்களுக்கு வந்து என்ன இருக்கு, ரொம்ப வந்து ஒரு வெக்ஸ் ஆகிட்டாங்க, சரியா? இந்தியன் சிப்பாய்ஸ் வர் பெய்டு மச் லெஸ் தென் அண்ட் தேர் யூரோப்பியன் கண்டெம்பர்ஸ். தே ஃபெல்ட் ஹியூமிலியேட்டட் அண்ட் ரேசியலி அப்யூஸ்ட் பை தேர் சீனியர்ஸ். அதே மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, தரக்குறைவாக யாருன்னா அந்த சீனியர் இருக்காங்கள இனக்குறி குறிப்பிட்டு அவமதிக்கப்பட்டாங்களாம். யாருன்னா சீனியர் இருக்காங்கள அவங்கள கொஞ்சம் நல்லா மூத்தவங்கள்லாம் வந்து ஆர்மியில் இருந்திருப்பாங்கள்ல அவங்கள வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ரொம்ப வந்து இழிவாக நினச்சிருந்துருக்காங்க. த ரிவோல்ட். நெக்ஸ்ட் ஒன் த ரிவோல்ட். The precursor to the revolt was the circulations of rumors about the cartridges, new Enfield rifle. There was a strong suspicion that the new cartridges had been crashed with cow and pig fat. இப்ப புதுசா என்ஃபீல்டு ரக துப்பாக்கி வந்து என்ன செஞ்சிருக்கு வந்திருக்காங்க. அதை வந்து என்ன கன்னை அதை வந்து என்ன செய்யணும்னா அதை வாயில கடிச்சு அந்த பல்லுல கடிச்சுதான் அந்த கன்னை வந்து என்ன செய்யணும் எரியணும். அப்படிங்கும்போது இந்த புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கியில் இந்த அந்த கன்னில் என்ன இருக்கு அப்படின்னா பன்றியோட கொழுப்பும் பசுவோட கொழுப்பும் தடவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வந்து என்ன செஞ்சிருச்சு கிளம்பிடுச்சு. இந்த கேட்ரிஜ் ஹேட் த பிட்டன் ஆஃப் பிஃபோர் லோடிங் ஃபர்பிடன் டு த முஸ்லீம்ஸ் அண்ட் த கவு ஸ்கேட்டர்ட் லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ். பசுவை வந்து ஹிந்துக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு தெய்வமாக நினைக்கிறாங்க. பன்னியை வந்து என்ன பிடிக்காது அப்படின்னா முஸ்லீம்களுக்கு அறவே பிடிக்காது. அப்போ ரெண்டு பேருமே இந்த ஆர்மியில் இருக்கிறதுனால என்ன செஞ்சிட்டாங்க, இந்த கன்னை வந்து வாயில் வச்சு அந்த தோட்டாவை இழுக்க அந்த கன்னை யூஸ் பண்ண என்ஃபீல்டு ரக அந்த துப்பாக்கி யூஸ் பண்ண இவங்க மறுத்துட்டாங்க. இது ஒரு காரணம், முக்கியமான காரணம். அண்ட் 29th March சிப்பாய் நேம்டு மங்கள் பாண்டே அசோசியேட்டட் ஹிஸ் யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ். அவர் சொல்லியிருக்காரு அந்த மங்கள் பாண்டையை, நீ இந்த கண்ணை வந்து என்ன செய்யணும் சூட் பண்ணணும்னு சொன்னப்போ இவர் கேட்கவே இல்லை, அவரால் மாட்டேன்னு மறுத்திருக்காரு. ஹீஸ் ஃபெல்லோ சோல்ஜர்ஸ் ரெஃபியூஸ்ட் அரெஸ்ட் ஹிம் வென் ஆர்டர் டு டூ ஸோ. மங்கள் பாண்டே அலாங் வித் அதர்ஸ் வர் கோர்ட் மார்ஷியல்டு. என்ன செஞ்சிருக்காருன்னா யார் மங்கள் பாண்டே அவரோட ஆஃபீஸரை தாக்கிட்டார், அட்டாக் பண்ணிட்டார், சூட் பண்ணிட்டார். சூட் பண்ண உடனே என்ன செஞ்சுருக்காங்க, ஆங்கிலேயனை பிரிட்டிஷ்காரனை சூட் பண்ணால் இந்தியனுக்கு என்னன்னா உடனே மரண தண்டனை தான். உடனே இந்த மங்கள் பாண்டையையும் இராணுவ வீரர்கள், நம்ம இராணுவ வீரர்கள் யார் அப்படின்னா இந்தியன்ஸ் தான், இவங்களை உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மங்கள் பாண்டே அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அவரோட சேர்த்து மங்கள் பாண்டையையும் அவரோட சேர்ந்த ஆர்மி சோல்ஜர்ஸையும் என்ன செஞ்சாங்க, சேர்த்து அரெஸ்ட் பண்ணி இவரை வந்து மங்கள் பாண்டையை மட்டும் ஹேங்கு தூக்கில் போட்டுட்டாங்க, சரியா? ஏன்னா ஆங்கிலேயரை சூட் பண்ணுனா கண்டிப்பாக அவங்களுக்கு மரண தண்டனை தான், ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை வந்து இழிவாக நினச்சிருந்துருக்காங்க. திஸ் ஒன்லி ஃபியூல்டு த ஆங்கர் அண்ட் ஹிஸ் த ஃபாலோஸ் டேஸ் தேர் வேர் இன்க்ரீசிங் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். இது வந்து இந்திய மக்களுக்கோட மனசில் வந்து மறக்க முடியாத ரொம்ப நீளா துயரத்தில், ஏன்னா மக்களை நம்ம இந்தியன் பீப்புள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை, அதனால நம்மளுக்கு சுதந்திரமே இல்லாமல் போயிடுச்சு, நம்ம மக்கள் வந்து இந்த அளவுக்கு கேவலமாக நினச்சிட்டாங்களே அப்படின்னு எல்லா இடத்துலையும் கொதிச்சு போயிருக்காங்க இந்தியன் பீப்புள். பேர்னிங் அண்ட் ஆர்சன்ஸ். பேர்னிங்னா நிறைய இடத்துல வன்முறை நடக்குது, தீயை வச்சு கொளுத்துறாங்க. ஆர்சன்ஸ்னா கலவரம் ரொம்ப வந்து நடக்குது. வேர் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் ஆர்மி கேன்டோன்மெண்ட்ஸ் ஆஃப் த அம்பாலா லக்னோ அண்ட் மீரட். எங்கேயெல்லாம் கலவரம் நடக்குதுன்னா அம்பாலா லக்னோ மீரட்லாம் வந்து என்ன நடக்குது, ரொம்ப கலவரம் நடக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.